الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صلى الله عليه وسلم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لتوه حديث الحسد أشد على المشركين من سرته صلى الله عليه وسلم எல்லாம் வந்த அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மகுபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேர்க்குமாறு. நம் வாழ்ந்த காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கான நமது குணங்களை செயல்களை சீராக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு வகையான மனிதர்களுடைய சரித்திரங்களை குரானிலே பதிவு செய்கிறார். ஒன்று நல்லோர்களின் சரித்திரம், இன்னொன்று தீயோர்களின் சரித்திரம். நல்லோர்களுடைய சரித்திரம், அவர் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டிய தங்களுடைய சொற்களை செயல்களை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்கிற படிப்பினை பெற்று அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்பதை தூண்டுவதற்காக அல்லாஹ்வின் இதுபோன்ற நல்லோர்களுடைய சரித்திரத்தை குர்ஆனிலே பதிவு செய்வான். அதே போன்று தீயோர்களுடைய சரித்திரம், அவர்கள் தங்களுடைய சொற்களை செயல்களை எப்படி அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபத்தை எப்படி அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தாபம், அல்லாஹ்வினுடைய அதாபு, இது போன்ற அனைத்தையும் ஏன் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் தெரிந்து அந்த காரியங்களை வெற்று நாம் விலகி வாழ வேண்டும் என்கிற ஒரு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா தீயோர்களுடைய சரித்திரத்தையும் குர்ஆனிலே இடம்பெறச் செய்தார். அங்கு இரண்டு வகையான சரித்திரமும் குர்ஆனிலே இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு இடத்திலே இவா ஒரு சரித்திரத்தை சொல்லிவிட்டு சொல்லுவான். ஒரு முக்கியமான ஒரு சரித்திரம் சூரத் யூசுஃபில் லகத் கான ஃபீ கதஸிஹிம் இபரத்துல் லிஉலில் அல்பாப், இவர்களுடைய சரித்திரத்திலே அறிவாளிகளுக்கு புத்திசாலிகளுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சரித்திரத்தை சொல்லி முடிக்கின்ற பொழுது இவ்வாறு முடிப்பான். அப்ப முன்னோர்களுடைய சரித்திரத்தை இறைவன் ஏன் சொல்கிறான் என்றால், அவர்களுடைய அந்த சரித்திரத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்து உணர்ந்து படிப்பினை பெற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் இறை தூதர்களுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக நம் வாழ்க்கையை நாம் செலவழிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு படிப்பினங்களையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் குர்ஆனிலே இடம்பெற செய்கிறான். அதே அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான முன் சென்ற சமுதாயத்தினுடைய சரித்திரங்களை தன் தோழர்களுக்கு பல கட்டங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் நமது வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ள வேண்டும், நம் குணங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே முக்கியமான சில சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுடைய சரித்திரத்தை இந்த ஜும்மாவின் வாயிலாக நாம் உள்ள மக்களுக்கு அடிக்கடி பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய ஜும்மாவிலே அபு தலஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான தெரிய வேண்டிய சரித்திர சம்பவங்களை மாத்திரம் பதிவு செய்ய நாம் வந்து நினைத்திருக்கிறோம். அபு தலஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, இது வந்து அந்த சஹாபியினுடைய துணை பெயர்.
அவர்களுடைய இயற்பெயர் என்னவென்றால் ஜெய்னிபுன் கபில் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய அசல் பெயர் அதுதான் ஜெய்னிபுன் கபில் ரலியல்லாஹு அன்ஹு. அன்சாரி குலத்தை சார்ந்தவர்கள், பதுரச்சா என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள், அல் ஹஸ்ரஜ் என்கிற பிரிவை சார்ந்தவர்கள். அன்சாரி குலத்திலே இரண்டு பிரிவு உண்டு, அல் அவுத் அல் ஹஸ்ரஜ். அதிலே அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரஜ் என்கிற அந்த பிரிவை சார்ந்தவர்கள், ஹஸ்ரஜ் பதுரச்சா குடும்பத்தை சார்ந்தவர்கள், அன்சாரி குலத்தை சார்ந்தவர்கள். அபு தல்ஹா அவர்களே ஒரு கட்டத்தில் ஒரு கவிதை பாடுகிற ஒரு மிகப்பெரும் கலைஞர் அபு தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு கவிதை பாடியிருக்கிறார்கள், அந்த கவிதையில தனது பெயர் என்ன என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். ஆனா அபு தல்ஹா வஸ்மி ஜைனுல், நான் தான் அபு தல்ஹா, எனது பெயர் ஜைனு, அவர் பெயரே ஜைனு. ஒகுல்ல யோமின் பி சிலாஹி ஃபைது அப்படிம்பாங்க. ஒகுல்ல யோமின் பி சிலாஹி ஃபைது, ஒவ்வொரு நாளிலும் எனது ஆயுதங்களுக்கு வேட்டை பிராணி பலியாகும் அப்படிங்கிறார்கள். கவிதையிலேயே தன் பெயரையும் குறிப்பிடுகிறார்கள், தான் எந்த அளவுக்கு வேட்டையாடியவர்கள் தேர்ச்சி பெற்றவன் என்பதையும் சேர்த்து குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலேயே மிகப்பெரும் ஒரு வீரர் அபு தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அம்பெரியதில் மிகப்பெரும் தேர்ச்சி பெற்றவர்கள் சஹாபா பெருமக்கள்ல அல் ருமாத் என்றே ஒரு படை உண்டு. ருமாத் அப்படின்னு சொன்னா அம்பெறிவதில் தேர்ச்சி பெற்றவர்கள், அம்பெறிவதில் தேர்ச்சி பெற்ற சஹாபாக்கள் என்றே ஒரு பட்டியல் உண்டு. அந்த பட்டியலிலே அபு தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இடம்பிடித்திருக்கிறார்கள். அபு தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக மென்மையான குணம் கொண்டவர்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பே நற்குணங்களால் நிரம்பியவர், முழுக்க முழுக்க நற்குணம், நற்குணத்திற்கு சொந்தக்காரர். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பே, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பே பல சஹாபாக்கள் இயற்கையாகவே அல்லாஹு தஆலா அவர்களை நல்ல மனிதராகவே தேர்வு செய்திருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி இவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அது என்ன காரணம்? நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஏராளமான ஹதீஸ் நூல்களிலே வரலாறு நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபு தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு உம்மு துலை ரலியல்லாஹு அன்ஹா என்கிற சஹாபி பெண்மணியை திருமணம் முடிக்க நாடுவார். அவங்க திருமணம் முடிக்க நாடும் போது அந்த நேரத்தில் அபு தல்ஹா காமிப்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். அவர்கள் ஏற்கனவே மாலிக் என்பவரை திருமணம் முடித்து அந்த இருவருக்கும் பிறந்தவர் தான் அனஸ். அதற்கு பிறகு மாலிக் என்பவர் இறந்து விட்டார். மாலிக் என்பவர் இறந்த பின்பு உம்மு துலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெண்ணா இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அபு தல்ஹா அவர்கள் உம்மு துலைம் அவர்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு பெண் கேட்டே வராங்க, பெண் கேட்டே வராங்க. அப்படி பெண் கேட்டு வரும்போது உம்மு துலைம் ரலியல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹி மா மிஸ்லுக யா அபா தல்ஹா யுரத்து, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அபு தல்ஹா அவர்களே, உங்களை போன்ற ஒரு மனிதர் பெண் கேட்டு வந்தால் திருப்பி அனுப்பப்பட மாட்டார். நிச்சயமாக அவருக்கு அந்த பெண்ணை கட்டாயமா கல்யாணம் முடித்து கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நற்குணத்தால் நிரம்பியவர் தாங்கள். அப்ப இதுல அந்த வார்த்தையை நல்ல கவனிக்க, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பே அவர் நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதர், நற்குணத்திற்கு சொந்தக்காரர். அந்த மாதிரி நற்குணம் போன ஒரு மனிதர் ஒரு பெண் கேட்டு வந்தாங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிட மாட்டார். அதனால உம்மு துலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா மிஸ்லுக யா அபா தல்ஹா யுரத்து, அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் அபு தல்ஹா அவர்களே, தங்களை போன்ற ஒரு நல்ல மனிதர் பெண் கேட்டு வந்தால் திருப்பி அனுப்பப்பட மாட்டார். ஆனா நான் இப்ப திருப்பி அனுப்ப போறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு காபிரான ஒரு மனிதராக இருக்கிறீர்கள், இறைவரை நிராகரிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறீர்கள். வான இப்ராஹிம் முஸ்லிமா, ஆனால் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமான ஒரு பெண்ணாக இருக்கிறேன். ஒரு முஸ்லிமான பெண் ஒரு காபிரான ஆணை திருமணம் முடிப்பது ஹராம். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை திருமணம் முடிக்கின்றேன்.
இந்த செய்தி வந்து நசாயில பதிவாகிறது, சுருக்கமாக பதிவாகிறது. அதற்கு பிறகு அபூ தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையே எனது மகனாக நான் ஆக்கிக் கொள்கிறேன். நான் எந்த பணமும் கேட்க மாட்டேன், எதையும் கேட்க மாட்டேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையே நான் மகனாக ஆக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் இஸ்லாம் தான் அந்த பெண்ணுக்கு மகன். இந்த ஹதீஸை அறிவிக்கிறது யாரு? சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹுடைய மாணவர் சாபித். சாபித்துல் புனானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அரபுலகத்திலேயே மிக சிறந்த ஒரு மகரை பெற்ற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உம்மு சுலைமை தவிர வேற யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உம்மு சுலைம் அவர்கள் பெற்ற மகர் என்ன தெரியுமா? இஸ்லாம். இந்த அதீஸ் அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர் சாபித்துல் புனானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. இதே செய்தி கூடுதல் விளக்கத்தோடு ஏன் வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை மகனாக ஆக்கிக் கொண்டார்கள், ஏன் பணம் வாங்கல? அதுக்கு ஒரு வரலாறு பதிவாக இருக்கு. அல்லாம அபூ ஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிபத்து சஹாபா என்ற நூலில் தனதோடு அறிவிப்பாளர் குரலோடு அந்த சம்பவத்தை வரலாற்றை பதிவு செய்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபிராக இருக்கின்ற பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்கேட்டு வந்த பொழுது அவங்க சொல்ற மூலம் நாளை விரட்ட மாட்டோம், நீங்க காபிராக இருக்கீங்க, நான் முஸ்லீமாக பெண்ணா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இஸ்லாத்துல வந்து ஒரு ஒரு மூமின் வந்து ஒரு காதிரை திருமணம் முடிக்க கூடாது, அதனால அவங்க திருமணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அபூ தல்ஹா சொன்னாங்களா, மாராசி தபருக்கி, எனக்கு என்னமோ இது உமது நோக்கம் மாதிரி தெரியலையே, வேற ஏதோ உள்நோக்கம் உங்களுக்கு இருக்குது, அதனாலதான் எனக்கு விளத்துறீங்க அப்படின்னா. அப்ப ஊசலை ரவியத்துல அவங்க திருப்பி கேள்வி கேட்டாங்களா, உமா தகுதி, அப்படி எனக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போகிறது, என்ன உள்நோக்கம் இருந்து நான் விரட்ட போறேன் அப்படின்னு கேள்வி எழுப்பின உடனே அப்ப வந்து அபூ தல்ஹா சொன்னாங்களா, தங்கமும் வெள்ளியும் நிறைய எதிர்பார்க்கிறீங்க போல தெரியுது மகராக, தங்கத்தையும் வெள்ளியையும் நிறைய எதிர்பார்ப்பதை போன்று தெரிகிறது மகராக, அதனால எனக்கு அது தரத்துக்கு தகுதி இல்லை என்கிற காரணத்தினால என்ன நீங்க விரட்டுற மாதிரி தெரியுது என்று அபூ தல்ஹா சொன்ன உடனே நிச்சயமாக நான் தங்கத்தையோ வெள்ளியையோ விரும்பவில்லை, அதன் உள்நோக்கம் அல்ல, உரீது மின்கா இஸ்லாம், உங்களிடத்திலிருந்து நான் எதிர்பார்ப்பது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒன்றை மட்டும் நான் எதிர்பார்த்துக் கொள்கிறேன், மாத்திரம் அல்ல. இன்னும் சொல்கிறேன், தங்கத்தையும் வெள்ளியையும் நான் எதிர்பார்ப்பதாக உள்நோக்கமாக கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? எனக்கு தங்கமும் வேண்டாம் வெள்ளியும் வேண்டாம், திருமணம் முடிக்கிறாங்க மகர் கொடுக்கணும், உங்க இஸ்லாத்தை நான் மகனாக்கிறேன். இஸ்லாத்தை ஏன் ஊசுலை ரலியல்லாஹு அன்ஹு மகனாக ஆக்கினார் என்பதற்கு ஒரு அழகான வரலாற்று பின்னணியை அபூ நுஹைம் ரஹ்மத்துல்லாஹி மஅரிஃபத்து ஸஹாபா என்ற நூலில் பதிவு செய்கிறார். அந்த நேரத்துல தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம், பணம் உங்களுக்கு ஆசை இல்லை, தங்கம் வெள்ளிகளுக்கு நோக்கம் அல்ல, முழுக்க முழுக்க இஸ்லாத்திய பிரகாரம் வாழ்வது தான் இவர்களுக்கு நோக்கம் என்கிற யதார்த்தத்தை புரிந்தவுடன் அடுத்த நிமிடமே அபூ தல்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பெரும் சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள் சபையில. உங்களை நோக்கி அபூ தல்ஹா வந்து கொண்டிருக்கிறார், அவர்களுடைய இரு கண்களுக்கு இடையிலே இஸ்லாத்தினுடைய ஜோதியை பிரகாசத்தை நான் காண்கிறேன் அப்படின்னா. எதுக்கு வராங்கன்னு யாருக்கும் தெரியாது, வீட்டுல தனிப்பட்ட முதல்ல சம்பவம் நடந்திருக்குது, இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்தது யாருக்கு தெரியும்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியும், அபூ தல்ஹாவுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கின்ற பொழுது அபூ தல்ஹா அவர்கள் சபையை நோக்கி வருகின்றபொழுதே சொல்கிறார்கள், ஜாஅக்கும் அபூ தல்ஹா உர்ரத்துல் இஸ்லாமி ஃபீ பைன ஐனைஹி, இதோ உங்களை நோக்கி அபூ தல்ஹா வருகிறார், அவர்களுடைய இரு கண்களுக்கு இடையிலே
இஸ்லாத்தினுடைய ஜோதி பிரகாசம் இருக்கிறது அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. வேகமா வந்து சல்லல்லாஹு முன்னாடி வந்து நின்று உம்மு சுலைம் அவர்களுக்கும் தமக்கும் இடையில் நடைபெற்ற நிகழ்வை எடுத்து சொல்லி பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கையோடு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்வா, அதையே நான் என் மகனாக ஆகி கொள்கிறேன், திருமணத்திற்கு சம்மதந்தான். அதற்கு பிறகு இருவருக்கும் மத்தியில் திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. உம்மு சுலைம் அவர்களுக்கும் அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருவருக்கும் குழந்தை உண்டு. அந்த குழந்தை சம்பவமே அழகான ஒரு வரலாற்று சம்பவமாக இமாம் முஸ்லிம் அவர்கள் தனது தனி முஸ்லீம்ல பதிவு செய்வாங்க, இமாம் புகாரி அவர்கள் தனி புகாரில பதிவு செய்வாங்க. என்ன செய்தி அப்படின்னா அனத்திரடியில தான் அறிவிக்கிறார். அடிப்படையிலுடைய கணவர் என்ற அடிப்படையில தந்தை உறவு. அந்த அனசரடி எல்லாம் அறிவிக்கிறாங்க, அபூ தல்ஹா அவர்களுக்கும் உம்மு சுலைம் அவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தை தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற பொழுதே மரணித்து விட்டது. தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது மரணித்த தகவல் அபூ தல்ஹா அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மாதவாதத்திற்காக வேண்டி வெளியே கிளம்பி இருக்கிறார்கள். வெளியே கிளம்பி இன்னும் இல்லத்திற்கு வரவில்லை. இந்த நேரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூ தல்ஹா அவர்களுக்கும் மத்தியில் வாழ்க்கை மிக சந்தோஷமான கணித வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவி எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ வேண்டும், விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியது இரண்டு நம்பர். அப்போ கணவர் வந்து ஒரு கவலையான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, வருத்தப்படுவாங்களே. அவங்களிடத்துல இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக் கொள்வது, அவங்களிடத்துல இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக் கொள்வது என்று யோசிக்கிறார். மகன் இறந்து போயிட்டாரு, மகன் மேலே அதிகம் தெரியும். அதே நேரத்தில் கணவரை எந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை அனுபவம் என்பதை யோசித்து விட்டு தன் குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள், அபூ தல்ஹா தீபனி, அபூ தல்ஹா அவர்களின் கணவர் அபூ தல்ஹா இல்லத்திற்கு வருகிற பொழுது அவருடைய குழந்தை பிள்ளை இறந்துவிட்ட தகவலை நீங்கள் சொன்னாதீர்கள், நான் தான் அவருக்கு சொல்லுவேன், எப்பொழுதுமே சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும். இல்லத்திற்கு வருகிறார்கள். இல்லத்திற்கு வந்த பொழுது தொட்டில் குழந்தை தூங்கிட்டு இருக்குது, புள்ள எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க, புள்ள அமைதியாக இருக்குது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இரவு நேரத்துல சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு அன்று இரவு இருவருக்கும் இடையில் சாம்பத்தியம் நடைபெறுகிறது. சாம்பத்தியம் எல்லாம் நடைபெற்று முடிந்து அதுக்கு ரெண்டு பேரும் உரையாடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹுன்ஹா அபூ தல்ஹா அவர்களிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள், அபா தல்ஹா ரஐத லவ் அன்ன கௌமன் ஆரு ஆரியத்தஹும் அபல ரைத்தின் ஃபதலபு ஆரியத்தஹும் அலஹும் அய்யன்னஹும். என் அருமை கணவர் அபூ தல்ஹா அவர்களே, ஒரு மனித ஒரு குடும்பம் தனக்கு சொந்தமான ஒரு பொருளை ஒரு குடும்பத்தாரிடம் இரவலாக கொடுத்திருக்கிறார்கள். இரவலாக கொடுத்த அந்த பொருளை திரும்ப அவர்கள் கேட்கிறார்கள் அந்த குடும்பத்தார்களிடம். அவ்வாறு கேட்கின்ற பொழுது அந்த குடும்பத்தார்கள் நான் தரமாட்டேன் சொல்றதுக்கு முடிவு இருக்கிறார், இரவலாக தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க சொந்தமாக கொடுக்கல. பொருளுக்கு சொந்தக்காரர் கொடுத்த நபர்கள் கேட்கிறார்கள், என் பொருளை என்னிடத்தில் தாருங்கள் என்று கேட்கிற பொழுது அந்த குடும்பத்தார்கள் தரமாட்டேன்னு சொல்றதுக்கு யாரும் ஓய்வு இருக்குதா என்று கேட்ட பொழுது அபூ தல்ஹா அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அப்போ ஒண்ணு கிடையாது, உரிமை என்னதானே உங்க உள்ள இறந்து போடு கொடுத்தது அல்ல, அவன் நம்மளை இரவலா கொடுத்துருக்கான், அவனே பிள்ளைய வாங்கிட்டான், வாங்குறது அவன் உரிமை இருக்குதா இல்லையா, வாங்கிட்டா பொறுமையா இருக்க, பிள்ளை இறந்ததற்காக கவலை இருக்குமா இல்லையா, பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்காக நன்மையை அந்நாட்டை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அவனுக்கு என்ன வருது, அந்த தகவல் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, உள்ள இறந்த தகவல் தெரியாம நம்ம சாம்பத்தில் ஈடுபட்டுட்டமே, ஒரு கவலை ஒரு மன வேதனை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் சந்திக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வை சொல்கிறார், என் உள்ள இறந்ததற்கு தெரியாது, தெரியாம நாங்கள் என் மனைவியோடு சாம்பத்தில் ஈடுபட்டு விட்டு
இப்ப மார்க்க சட்டமில்லை என் நிலைமை என்ன என்று கேட்ட பொழுது பெருமான சல்லல்லாஹு அதை குற்றமாக சொல்லாமல் பாரகல்லாஹு லகுமா ஃபீ ஹாதிரி லைலத்திக்குமா, கடந்த இரவிலே உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட தாம்பத்தியத்திலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக என்று பெருமான சல்லல்லாஹு துஆ செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினுடைய பரக்கத்தினால உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கற்பிணி, நிறைமாத கற்பிணி ஆயிட்டாங்க. நிறைமாத கற்பிணியா இருக்கும் போது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் அபூ சலஹா ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் அந்த பயணத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். புறப்பட்டு சென்றவர்கள் பயணம் பொழுது திரும்பி மதீனாவை நோக்கி வருகிறார்கள். மதீனாவை நோக்கி வருகிற பொழுது இரவு நேரம், இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் திரும்பி ஊருக்கு வருவதா இருந்தா சற்று வீட்டுக்கு போக மாட்டாங்க. இரவு நேரத்துல மதீனாவுக்கு நெருக்கமான ஒரு ஊர்ல ஒரு பகுதியில் தங்கிடுவாங்க. தங்கிட்டு பகல் பொழுதுல தான் வீட்டுக்கு வருவாங்க. இது சராசரி பண்பு. எனவே அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நெருக்கமான ஒரு ஊர்ல ஒரு இடத்துல இரவு தங்குறாங்க. இரவு தங்கி பகல் பொழுது கிளம்ப போறாங்க. கிளம்ப போகிற அந்த நேரத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த நேரத்தில் பயணப்பட்டு போக முடியுமா? போக முடியாது. அபூ சலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அந்த பயணத்தை தொடர முடியவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபாவோடு என்ன செய்தாங்க, பயணத்தை கிளப்பிட்டாங்க, கிளப்பி புறப்படுகிறார்கள். இங்கே அபூ சலஹா அவர்களாலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாலும் தன் பயணத்தை தொடர முடியவில்லை. இந்த நேரத்திலே அபூ சலஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தாங்க. அந்த துஆவில் அபூ சலஹா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருப்பார் என்று என்ன துஆ செய்கிறாங்க, இன்னக்கல தகலது யா ரப்பி அன்னஹு யுஜிபுனி அன் அக்ரூஜ மஅ ரசூலிக இதா கரஜ வ அதுல மஅஹு இதா தகல. என நிறைவா உமது தூதர் அல்லாஹ்வின் உமது தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தை விட்டு வெளியேறினால் அவர்களோடு சேர்ந்து நானும் வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுவேன். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூரில் இருந்து மறுபடியும் மதீனாவுக்கு உள்ளே வர நாடினால் நபி கூட சேர்ந்துதான் நானும் மதீனாவுக்கு உள்ள வர வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஆனால் இந்த பயணத்திலே எனக்கு என்ன நேர்ந்தது என்று உங்களுக்கு நிறைவா உனக்கு தெரியும். என்ன முடியாது சல்லல்லாஹு கிளம்பி போகிறார்கள். நபியோடு உடன் செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே அவர்களே சற்று நேரத்திற்கு முன்பு நான் பெற்ற அந்த வேதனையை பிரசவ வலியை இப்பொழுது நான் பெறவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பு எனக்கு ஏற்பட்ட பிரசவ வலி இப்பொழுது இல்லை. நாம் நடிக்கல்லாக அருகி செல்லும் அவர்களோடு புறப்பட முடியும். அதற்கு தகுதி, அதற்கு சக்தி எனக்கு இருக்கிறது. இத்தனை புறப்படுங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டார் சொல்கிறார்கள். அந்த துவாவை அல்லாஹ் உடனே அங்கீகரித்தா பாருங்க. பிரசவத்தை சூழ்ச்சி இருக்கும் போது டக்குன்னு அல்லாஹான பிரசவடியை நிறுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். கிளம்புகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்து ஒரு இரவு போனதுல என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு ஆண் குழந்தை பிறகு ஆண் குழந்தை பிறகுல அந்த ஆண் குழந்தையை எடுத்து தன் மகனார் அலங்கரையில் இருக்காங்க பாருங்க. அந்த அலங்கரையில் கூப்பிடுறாங்கவா உங்களிடத்திலே காலை பொழுதை ஒப்படைக்க வேண்டும். அதற்கு இடையில் இந்த குழந்தைக்கு யாரும் பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த பிள்ளையினுடைய வாயில முதல் முதலாக செல்ல வேண்டியது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான எச்சில் தான் செல்ல வேண்டும். அதற்கு இடையில் என் பிள்ளையினுடைய வயிற்றுக்குள் எதுவும் செல்லக்கூடாது, யாரும் பால் கொடுத்துடக் கூடாது.
காலை பொழுது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், காலை பொழுதை அடைந்த பொழுது அனுசரில் சொல்றாங்க, நான் எனது தம்பியை தூக்கிட்டு போனேன். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்திலே ஒரு கம்பியை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே என்னை பார்த்தவுடன் அந்த கம்பியை கீழே வைத்து விட்டு கேட்கிறார்கள், அவர்கள் குழந்தை பெற்றெடுத்து விட்டார்களோ? பாருங்கள், இந்த அன்சாரி பிள்ளைங்க அன்சாரிகள் இருக்கிறார்களே, பேரிச்சம் பழத்தை ரொம்ப பிடிக்கப்படுவாங்க. இந்த பாருங்க, கை குழந்தை இருக்கிறது பேரிச்சம் பழத்தை சந்தமாவை பிரித்துக் கொண்டே சொல்லிட்டு அதுக்கு அடுத்து மாணவி சந்தமாவும் அடங்கி வந்தெல்லாம் அந்த குழந்தையினுடைய முகத்தை தடவி கொடுத்து அப்துல்லா பேரிட்டாங்க. அந்த பிள்ளைங்க என்ன பேருக்கிறாங்க? அப்துல்லா. இந்த அப்துல்லா அவர்களுக்கு உள்ள பிறந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிள்ளைங்க அப்துல்லாவுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க அவர்களுக்கும் அவர்களுக்கும் பிறந்த என்கிற சம்பவம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எந்த அளவுக்கு அபுல் தலஹா ரலியல்லாஹு அன்ஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள், ஒரு புத்தகத்துல கடிதத்தில் வருது. ஒரு புத்தகத்துல நபிக்கு முன்னாடி போராடுறாங்க. எப்படி போராடுறாங்க அப்படின்னா, நபியை நோக்கி அம்பு வரும் பார்த்தீங்கன்னா யுத்தகலம், நபியை நோக்கி அம்பு வரும், எதிர்ப்படையுடைய அம்பு. அப்படி அம்பு வரும்போது தன் முகத்தை கொண்டு அந்த அம்புக்கு நேரம் நீட்டுவாங்க, தன் முகத்தை கேடயமாக்குவாங்க. முகத்தை கேடயமாக ஆக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல ஒரு அம்பு கூட படக்கூடாது, எந்த அம்பு வரலாறு முகத்துல படக்கூடாது. அருமை மாணவி அவர்களே, என் முகம் உங்கள் முகத்தை பாதுகாக்கும் கேடயம், மிகப்பெரும் படையை விடவும் மிக கடினமானவை. இன்னொரு அவருடைய வீரமான கர்ஜனை முஸ்லிம்களுக்கு மிகப்பெரும் படையை விடவும் மிக கடுமையானது. ஆயிரம் மனிதர்களை விட அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு கர்ஜனை மிக சிறந்தது. இந்த படையில ஆயிரம் பேர் இருக்கிறாங்க, பொதுவா வந்து ஒரு கூட்டம் கூடுச்சு அப்படின்னு எப்படி நம்ம அடிக்கிறது அப்படின்னு ஒரு பீதி வந்துடும். அபூ தலஹா ஒரே ஒருவர், என் கூட நீங்க கர்ஜனை பண்ணதான் போறோம். இவன் ஒருவரே ஆயிரம் பேர் இருந்தவர், ஆயிரம் பேரை கண்டால் எதிரி எப்படி மிரள்வானோ, ஆயிரம் பேரை கண்டால் எதிரிக்கு எப்படி கடுமையாக மன வேதனை வருவோம், பயம் வருவோம், நெருக்கம் வருவோம். அந்த ஆயிரம் பேரை விட மிக சிறந்தவர் அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய கர்ஜனை என்று பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தலஹா அவர்களை புகழ்ந்து சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் கிதாபா என்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாம இப்னு கஹர் ரஹ்மத்துல்லா அத் தபகாத்துல் குப்ரா என்கிற ஒரு மிகப்பெரிய சஹாபாக்களுடைய வரலாற்றை எழுதிய ஒரு நீண்ட நூல் அந்த நூலில் பதிவு செய்கிறார்கள். அனசல்ல சொல்லுவாங்க,
உகது போர்களத்திலே அபு தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நிறுத்திக் கொண்டு நபிக்கு முன்னால் நின்று எதிரிகள் மீது அம்பிருந்து கொண்டிருந்தார்கள். அப்படி அம்பிருந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தலஹா அவர்களுடைய விலக்கி எட்டி பார்த்தார். இந்த அம்பு எங்கிறது யார் விலக்கு விடுது? அபு தலஹா அப்படிங்கிறாங்கல்ல, அந்த அம்பு எங்கதை விடுது, யாரத்தை தாக்குது அப்படின்னு எட்டி பார்க்கிறாங்க. அப்படி எட்டி பார்க்கின்ற பொழுது எனவே உங்களை பாதுகாப்பதற்கு என் இதயத்தை நான் ஏழையமாக ஆக்குகிறேன் என்று தனது நெஞ்ச பெருமான செல்லதாகும் அதிக செல்லதாவுடைய முகத்துக்கு நேராக கொள்வதை சொல்வார்களா? ஆக்கதா தி அபியா ரசூலல்லாஹ் லா தீமுக தஹுரு நஹரி தூன நஹரிக்க. அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம், நான் இப்படித்தான் உங்கள் மீது ஒரு அம்பு கூட வராமல் இருப்பதற்காக நான் இப்படித்தான் இருப்பேன். என் நெஞ்சு என் இதயம் உங்கள் இதயத்தை நெஞ்சை பாதுகாப்பதற்கு கேடயமாக நான் ஆசை கொள்வேன் என்று அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்திலே வீர முழக்கமிட்டதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள். அல்லாமா அபூ வாஹித் ரஹ்மத்துல்லாஹ் மாரிஃபத்து ஸஹாபா என்ற நூலிலே, அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அல் ஸஹாபா என்ற நூலிலே இந்த சம்பவத்தை இந்த வரலாற்றை பதிவு செய்கிறார். சல்லல்லாஹு காலகட்டத்தில் எல்லா போர்களத்திலும் நபி கூட இருக்கணும், நபியை பாதுகாப்பாங்க. போர்களத்தில் நபி கூட இருந்து நபியை பாதுகாப்பவர்கள் உடம்புல விரும்புகிறோம், சக்தி விரும்புகிறது. ஒரு அம்பு தாக்குறது என்ன சரியா நிக்கணும், ஒரு அம்பு பட்டவரை டக்குனு மாறி இருந்தவங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உடல் பலம் வேணும். அந்த உடல் பலம் வேண்டும் என்பதற்காகவே அபூதல் ரலியல்லாஹு அன்ஹு பரவான நோன்பை தவிர எந்த நோம்பு பிடிக்க மாட்டாங்க. ஒரு சுமத்தான நோம்பு இருக்குது, சுமத்தான நோம்பு சமம் கிடைக்குமே இல்லையா? வாரத்துல ரெண்டு நாள் நோம்பு இருக்குது, எத்தனையோ சுமத்தான நோம்பு இருக்குது. அந்த சுமத்தான நோம்பு எதையும் பிடிக்க மாட்டாங்க, பரவான நோம்பு தவிர. ஏன் சுனத்தான நோம்பு பிடிக்க மாட்டா பிடிக்க மாட்டாங்க? ஹதீஸில் வருகிறது, காலகட்டத்திலே எந்த மாட்டார்கள். ஏன் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதற்காக வேண்டி நபியோடு இந்த காலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, உடல் பலத்தோடு நபியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. சல்லாத்து காலகட்டத்தில் நோம்பு இருக்க மாட்டாங்க, சுண்ணத்தான நோம்பு. ஆனா பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு எல்லாரோடையும் சேர்ந்து கொடுத்தாங்க. அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது அதற்கு பிறகு என் தந்தை அபூ தலஹா அவர்களை நான் நோன்பை விட்டதாக பார்த்ததே இல்லை. ஒரு நாள் கூட நோன்பு விட மாட்டாங்க. ஆனால் மற்ற எல்லா நாட்களிலும் அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு நோற்பார்கள். அவர்கள் ஒரு நாள் கூட நோன்பு விட்டதாக என் வாழ்நாளில் நான் கண்டவில்லை சொல்வதாக இந்த செய்தி அது நிச்சயமாக என்கிற நூல்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான நூல்கள் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனசரடி எல்லாமோ அவங்க எப்படி ஒப்பாத்து எந்த நேரத்தில் ஒப்பாத்தானாங்க என்பதை பற்றி நிறைய தகவல் வருகிறது. அதுல சுருக்கமான ஒரு தகவல் அவங்க வந்து கிட்டத்தட்ட செல்லதாளர்களுடைய ஒப்பாத்துக்கு பிறகு 40 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. செல்லதாளர்கள் ஒப்பாத்துக்கு பிறகு 40 ஆண்டுகள், அந்த 40 ஆண்டுகளுமே அவங்க எல்லா போலீஸ் அனுப்புறாங்க. நபி வாழும் போது பதில் போர்ல இருந்து கடைசி போர் வரைக்கும் அனைத்து போர்லையும் நடந்து கொண்டார் நபியோட. அதே மாதிரி சல்லாது ஒப்பாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமளவு சஹாபாக்கள் ஆண்ட காலகட்டத்தில் எல்லா போரிலும் கலந்து கொண்டார்கள். கடைசியாக ஒரு சமயத்தில் ரொம்ப வயசாகி போச்சு, கிட்டத்தட்ட 87 வயசுக்கு மேல மாதிரி அந்த கடைசி காலகட்டத்தில் ஒரு போர், அது கடல் பயணம். அந்த கடல் பயணம் புறப்படுறதுக்கு வந்து கப்பல்ல பயணிக்கணும். வயிற்று பதினேழு 87 வயசுக்கு மேல பிள்ளைங்க சொன்னாங்களா இந்த போருக்கு வரங்க,
என்னை போருக்கு தயார்படுத்துங்க, போருக்கு வரேன். பிள்ளைங்க வேண்டாம் வயசாகி போச்சு அப்படின்னா வயசாகி போச்சா? அந்த குரல் என்ன சொல்றா? இன்சிறு விபாபோதிகாதா, நீங்கள் வயோதிகளாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, போருக்கு தைரியமா புறப்பட்டு செல்லுங்கள் என்று அண்ணா சொல்கிறாரே. வயோதிகள் என்று இறைவன் சொன்னான், அந்த வயோதிகளுக்கு இறைவன் வயதை வரம்பிடவில்லை. இத்தனை வயசுக்கு தான் ஒரு வரம்பிடல, எனக்கு போர்ல கலந்து கொள்ளவும் தாக்குதல் சக்தி இருக்குது. என் வயது எவ்வளவு கலந்தா இல்ல, நான் போர்க்களத்தில் கலந்து கொள்வேன் என்று சொல்லி அந்த வசனத்தை ஓதை காண்பித்து என்னை போருக்கு தயார்படுத்துங்கள் என்று சொல்லி கடல் பயணத்துல கப்பல்ல புறப்பட்டு போனாங்க. அந்த கப்பலில் வைத்து அவங்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டு வரவேற்கிறாங்க. கப்பல் அப்படி மரணிக்கும் பொழுது கடலுக்கு என்ன அடக்கம் பண்றது? கப்பலை கப்பல்றது கண்டு தப்பம் பண்ண முடியாது, அடக்கம் பண்ண முடியாது. எங்கு தப்பம் ஜசீரா தீவு கிடைக்கல, ஏதாவது தீவு கிடைச்சா தீவுல கொடுக்கி நம்ம கப்பல் மகன் அடக்கம் பண்ணலாம். தீவு கிடைக்காம சொல்றாங்க, ஏழு கிட்டத்தட்ட ஏழு நாட்கள், ஏழு நாட்கள் தீவு கிடைக்காமல் அவர்களை சுத்தி சுத்தி கடைசியா ஏழு நாட்களுக்கு பிறகு ஒரு தீவு கிடைத்தது. அந்த தீவுல இறங்கி தன் தந்தையை அவங்க அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் அவங்க வந்து ஒப்பாக்கூடிய நிலையில இருந்திருக்கிறாங்க. அவங்க உடம்புல சின்ன மாற்றங்கள் ஏற்படுறாங்க. ஒரு மனிதர் இறந்த காலத்துல நேரம் ஆறாக உடம்பு மாற்றி ஏற்படும், வயல் கூட திருத்த உட்டிட்டு வரும், அது உப்பாந்தி வயசுல கனமான வீட்டா உங்க உட்காந்து உப்பு வைப்பாங்க. ஆனா அப்துல்லா அலி அல்லாஹ் அன்ஹு வஃபாத்தான பிறகு கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் அவனை உடம்புல எந்த வகையான மாற்றத்தையும் அண்ணா ஏற்படுத்தல, ஏற்படுத்தாம ஒரு உடலை அண்ணாக கட்டியப்படுத்தி பாதுகாத்து ஏழு நாட்களுக்கு பிறகு ஒரு தீவினே அவர் உடல் தபன் செய்யப்பட்டது என்கிற தகவலை அல்லாமா அபு அஹமதுல்லா மாரிபத்து சகாபா என்கிற நூலில், அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா அல் இஸாபா என்கிற நூலில், அல் இஸ்திஆத் என்கிற நூலில், முஸ்னத் அபி ஆலா என்கிற நூலில், ஆதாரபூர்வமான ஒரு தனது ஒரு அறிவிப்பாளர் கொண்டு ஒரு இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் செய்ய இப்படி அபுத்தரகர் வாழ்க்கை வரலாறு ஏராளமான சம்பவங்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அண்ணாவுக்காக அண்ணாவை தூதருக்காக வாழ்ந்தார்கள், அர்ப்பணித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில நமக்கு அழகிய உண்மாறு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை போன்று சிறந்த ஒரு வாழ்க்கையை அண்ணாவை நெருக்கத்தை பெறுவதற்கு பெருமான செல்லமாக அழகிப்பட்ட காப்பத்தை பெறுவதற்கு அவர் வாழ்க்கையை அமைந்ததை போன்று நமது வாழ்க்கையை அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையாக ஏற்படுத்தி தருவதாக அல்லாஹும் அல்லாஹுடைய கூடுதல் விவாத வாழ்ந்த வாழ்க்கையாக அவர் வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல அழிவையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை வைத்து மனித கிடக்கும் வர்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்த அறிமுகமாக வாழ்ந்து அவர்களால் கலந்து கொள்கிறார்கள்.